ஹலோ அப்பா. என்னடா வெள்ளக்காரா, தூங்கிட்டியா? இல்லைப்பா, ஜஸ்ட் 10:30 தான் ஆகுது. மெயிலிங் டு பாஸ். அப்படின்னா ஸ்கைப்பில் வா, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன முக்கியமான விஷயம்? நீ வா, நான் சொல்கிறேன். ம், சரி வரேன். என்னடா வெள்ளக்காரா, உங்கள் முக்கியமான விஷயம் இருக்கட்டும். அம்மா எங்கே? இன்றைக்கி தர்ஸ்டே இல்லை, உங்கள் அம்மா சாய்பாபா கோவில் போயிருக்கா. ஓகே ஓகே, ம், நீங்கள் உங்கள் முக்கியமான விஷயத்தை கண்டிப்பாக பண்ணுங்கள். டேய், உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல இடம் மாட்டியிருக்கு. பா, எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன், இப்போ எனக்கு என்ன கல்யாணத்துக்கு அவசரம்? டேய் அலையாதரா, இடம்னா வீடு. உனக்கு ஏற்ற மாதிரி அட்டகாசமான வீடு அமைஞ்சிருக்கு. வீடா? எங்கே? இங்கே தான்டா, நம்ம மேட்டுப்பாளையர் உள்ள வெள்ளக்கிணர் பிரிவு இருக்குல்ல, அங்கே தான். வெள்ளக்கிணர் பிரிவு? ஆ, இந்த கவுண்டம்பாளையம் க்ராஸ் பண்ண வருமே, அதானே? அதே தான். பட் அப்பா, நான் தான் சொல்லியிருக்கேன்ல, இந்த காம்பவுண்ட் வால் வச்ச தனி வீட்டில் உங்களை அம்மையை உட்கார வைக்கிறதுல எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன், நானே வந்து இருக்கிறனாலும் கூட நெய்பர்ஸோட ஃப்ரெண்ட்லியாக ஒரு கம்யூனிட்டியாக இருந்ததப்பா நல்லாயிருக்கும். ஏய், தனி வீடெல்லாம் இல்லை, ஒரு பெர்ஃபெக்ட் கேட்டட் கம்யூனிட்டி. அதுக்காக கசகசான்னு ஏகப்பட்ட ஃபேமிலிஸ்லாம் இல்லை. க்ளீனாக நீட்டாக 16 அப்பார்ட்மெண்ட் மட்டும்தான், அதுவும் ஃபுல்லி அண்ட் செமி ஃபர்ஷ்டு அப்பார்ட்மெண்ட்ஸ், 100% ரெடி கண்டிஷனில். வாட், கோயம்புத்தூரில் ஃபுல்லி அண்ட் செமி ஃபர்னிஷ்டு அப்பார்ட்மெண்ட்ஸ்? சான்ஸே இல்லை. எப்படிப்பா பிடிச்சிங்க? இல்லைப்பா, போன வாரம் துடியலூரில் பானுவத்து வீட்டுக்கு ஒரு வேலையாக போயிருந்தோம். அப்போ தான் மேட்டுப்பாளையம் டெக்ஸ்ட் புக் இருக்குல்ல, அதை தாண்டின உடனே பளிச்சுன்னு ஒரு போர்டு கண்ணில் பட்டுது. சரி, போய் பார்க்கலாம்னு வண்டியை விட்டேன். உள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு நல்ல ஃபீல் செஞ்சேன். மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருந்து ஜஸ்ட் 250 meters ப்ளசண்ட்டான ஒரு அட்மாஸ்ஃபியர், டீசெண்டான லொக்கேஷன், சுற்றியும் நல்ல டெவலப்டு அப்பார்ட்மெண்ட்ஸ் அண்ட் வில்லாஸ். ஹலோ சார். ஹலோ மேம், நான் சௌந்தர்யா, ஐஸ்வர்யா அபார்ட்மெண்ட்டோட சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ். நீங்கள் மேம்? மை நேம் இஸ் முத்ராபன், ஷீ இஸ் மை வைஃப் ஸ்ரீமதி. ஹலோ மேம், இது பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ஃபவுண்டேஷனோட குவீன்ஸ் மேட் ப்ராஜெக்ட். இது டோட்டலாக 18,000 ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டில்ட் பிளஸ் 4 ஃப்ளோர்ஸ் இருக்கு, டோட்டலாக 16 அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. உள்ளே போய் பார்க்கலாமா? ம், டீசெண்டான லொக்கேஷன், ப்ளசண்டான ஆம்பியன்ஸ், அதெல்லாம் ஓகே. ஆனால் சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்குமா? டேய், அதை கேட்காம இருப்பேனா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் சார். இங்கே 16 யூனிட்ஸில் இருக்கிற குடி வர போகிற அத்தனை பேரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் நாங்கள் இதில் ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம். ஆஃப்டர் தட் ஃபிங்கர் வச்சா மட்டும்தான் இந்த டோர் ஓப்பன் ஆகும், என்ட்ரு ஆக முடியும். இப்போ வெளியிலேருந்து யாராவது வந்தாலோ, உங்கள் கெஸ்ட் யாராவது வந்தாலோ எப்படி உள்ள வருதுன்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கேபினில் நாங்கள் இன்டர்காம் வச்சிருக்கோம். அதன் மூலமாக தான் நாங்கள் செக் பண்ணி உள்ளே இருக்கா. 16 யூனிட்ஸ்ல இருக்கு சார், லாபிலையும் இருக்கு, செக்யூரிட்டி கேபின்லையும் இருக்கு. உள்ளே போய் பார்க்கலாமா சார்? வாங்க. கீழே லாபியில் யார் வந்தாலும் செக்யூரிட்டி இன்டர்காமில் செக் பண்ணிட்டு தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. வாங்க சார். பா, வர வர ரியல் எஸ்டேட் காரங்க மாதிரி ஆயிட்டீங்க. சரி, வீட்டை பற்றி சொல்லுங்கள். என்ன செஞ்சே, மறுபடியும் உங்கள் அப்பா வீட்டு போராட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரா? ஆமாடா, உங்கள் அம்மாக்கிட்டேயே பேசு. இந்தியன் எக்கானமி டிமானடைசேஷன் பற்றி எல்லாம் பிச்சு உதறுவா. ஒரு வாரமும் உங்கள் அப்பாவுக்கு இதே வேலையாக போச்சு. வீட்டுக்கு யார் வந்தாலும் விடுறதில்ல. இந்த ஐஸ்வர்யா ஃபவுண்டேஷன் அப்பார்ட்மெண்ட் பற்றி தான் பேச்சே. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது. மேட்டுப்பாளையம் மெயின் ரோட் பக்கத்துலேயே இருக்குது. அங்கே ஸ்கூலு, காலேஜு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எல்லாமே இருக்குது. உங்கள் அப்பா செஞ்சதுலேயே உருப்படியான வேலை இது ஒன்று தான். அப்போ உங்களுக்கும் பிடிச்சிருக்கு. ம், சூப்பராக இருக்குடா. வீட்டுக்கு யாராவது வந்தால் காலிங் பெல்லே வீடு எல்லாம் தெரியுதுடா.
ஓ, வீடியோ டோர் ஃபோனா? நான் இந்த ஃப்ளாட்டை பார்த்த உடனே டிசைட் பண்ணிட்டேன், அதுதான் உனக்கு ஏற்ற வீடுன்னு. ஆனால் உடனே உங்கள் அப்பாட்ட சொன்னால் கொஞ்சம் ஓவராக பண்ணுவார். அதான். என்னப்பா உங்கள் அம்மா என்ன சொல்கிறா? ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் ஃப்ளாட்டை பற்றி சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சார், டோட்டலாக 16 அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸ்பேஷியஸ் காரிடோர் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 4 ஃப்ளாட்ஸ் இருக்கு. 4 ஃப்ளாட்ஸில் 3 ஃப்ளாட்ஸ் ஈஸ்ட் ஃபேஸிங் அண்ட் 1 ஃப்ளாட் நார்த் ஃபேஸிங். 2 BHK அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் எல்லாமே. இதே மாதிரி தான் 4 ஃப்ளோர்ஸும் இருக்கும். ஓகே, இந்த சைஸ்லாம் இருக்குது. 1088 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்க, 1156 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்க, 1160 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்க, 1232 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஃப்ளாட் பார்க்கலாமா? பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ டோர் ஃபோன் சிஸ்டம். இது இன்னொரு சேஃப்டி பர்பஸ்க்காகவும் நாங்கள் வச்சுருக்கோம். வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்கள உள்ளே இருக்கிற மானிட்டர் மூலமாக வந்து நாம் பார்த்துக்கலாம், இன்ட்ராக்டும் பண்ணிக்கலாம். உள்ளே போய் பார்க்கலாமா மேம்? இது வந்து பார்த்தீங்கன்னா ஹால் சார், 16x10 நாங்கள் கொடுத்துருக்கோம். ஒரு பெரிய ஹாலாகவே பண்ணி கொடுத்துருக்கோம். ஹாலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங்கும் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். LED லைட் அண்ட் ஃபேன்ஸும் நாங்கள் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹாலில் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டே டைமில் லைட் போட தேவை இருக்காது, வென்டிலேஷன் நல்லாவே இருக்கும். ஓகேங்களா மேம்? இது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் சார். இது மாதிரி இன்னொரு பெட்ரூமும் நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த வார்ட்ரோபை நாங்கள் ஃபர்னிஷ் பண்ணி நாங்கள் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதில் வந்து நாங்கள் அட்டாச் பால்கனி அண்ட் அட்டாச் டாய்லெட் பண்ணி கொடுத்துருக்கோம். டாய்லெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைல்ஸ் அண்ட் பாத் ஃபிட்டிங்ஸை நாங்கள் வந்து இம்போர்ட்டட் அண்ட் பிராண்டடாகவே நாங்கள் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த வார்ட்ரோப் வந்து இந்த ஃப்ளாட்டுக்கு மட்டும்தானா இல்லை? இருக்கிற 16 யூனிட்ஸ் இருக்கிற எல்லா ஃப்ளாட்ஸ்க்குமே நாங்கள் கொடுத்துருக்கோம் சார். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட் நாங்கள் பே பண்ணணும்? இல்லை சார், நீங்கள் ஃப்ளாட் வாங்கும்போது அந்த ப்ரைஸ்லேயே வந்து இது கவர் ஆயிரும். ஓகேங்களா? ஓகே, எக்ஸலன்ட். நீ பார்க்கணுமே, வாஸ்துன்னா அப்படி ஒரு பக்கா வாஸ்து. ஈசானிய மூலையில் என்ட்ரன்ஸ் மெயின் டோர், அக்னி மூலையில் கிச்சன், கன்னி மூலையில் மாஸ்டர் பெட்ரூம் கபோர்ட்னு பர்ஃபெக்டாக இருக்கு. பா, இந்த வாஸ்தெல்லாம் விடுங்க, அம்மாவோட ஏரியா கிச்சனை பற்றி சொல்லுங்கள். டே, இந்த வீடு பிடிச்சதுக்கு காரணமே கிச்சன் தான்டா. அதுவும் இல்லாமல் மாடுலர் கிச்சன் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கடா. அது மட்டும் இல்லைடா, டிவி ஷோகேஸு, லாஃப்ட்டு, டோர்ஸு, வார்ட்ரோப்ஸு எல்லாம் நல்ல குவாலிட்டியாக ஃபர்னிஷிங்காக பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூமில் வார்ட்ரோப் கொடுத்த மாதிரி கிச்சனில் நாங்கள் மாடுலர் கிச்சன் அண்ட் ஷெல்ஃப்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குமா? உங்களுக்கு கார்பரேஷன் வாட்டர் தனியாகவும் ஆரோ ட்ரீட்டட் வாட்டர் தனியாகவும் கொடுத்துருக்கோம் மேம். கார்பரேஷன் வாட்டர் அத்திக்கடவு தண்ணி மேம். ஹா, ஓகே. நீங்கள் எப்படி கொடுத்தாலும் ஒரே டேங்கில் தானே கார்பரேஷன் வாட்டரும் ஆரோ வாட்டரும் கொடுக்க போகிறீங்க? இல்லை சார், நம்ம அப்பார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கார்பரேஷன் வாட்டர் தனியாக செப்பரேட் டேங்க்லேயும் ஆரோ வாட்டர் தனியாக செப்பரேட் டேங்க்லேயும் கொடுத்துருக்கோம் சார். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஃப்ளாட்ஸ்லையும் வந்துட்டு நாங்கள் தனித்தனி டேப்ஸாக கொடுக்குறோம். கார்பரேஷன் வாட்டருக்கு தனியாகவும் ஆரோ வாட்டருக்கு தனியாகவும் கொடுக்குறோம். கார்பரேஷன் வாட்டரை நீங்கள் குக்கிங் அண்ட் ட்ரிங்கிங்க்கும் வச்சுக்கலாம், ஆரோ வாட்டரை அதர் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். வாவ், டைல்ஸ், பாத் ஃபிட்டிங்ஸ், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இதெல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டேன்டா. எல்லா ரூம்ஸ்லேயும் பாத்ரூம்லேயும் பிராண்டட் டைல்ஸ் இம்போர்ட்டட் பாத் ஃபிட்டிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்பா, பால்கனி இருக்குல்ல? டே, ஹால் பெட்ரூம்னு ரெண்டு இடத்துலையும் நல்ல லென்த்தி பால்கனி. சொல்லப்போனால் ஹாலில் யூபிவிசி டோர்ஸோட வைடு ஓப்பனிங், கிச்சனில் செப்பரேட் யூனிட்டி ஏரியா, அது போக நல்ல ப்ராட் விண்டோ அண்ட் டோர்ஸ் இருக்கிறதுனால டே லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு குறையே இல்லை. சொல்றதெல்லாம் பார்த்தா ஜஸ்ட் இன்டீரியர்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் வொர்க்ஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாவே குடி போயிடலாம் போல இருக்கு. சார், இன்டீரியரா? அதுக்கு அவசியமே இல்லை. எல்லா யூனிட்லயும் அவங்களே ஹால் ஹை ஸ்டாண்டர்ட் ஃபால்ஸ் சீலிங் வித் LED லைட்ஸ் அண்ட் ஃபேன்ஸோட அமைச்சிருக்காங்க. சோ அந்த செலவும் மிச்சம்.
நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த வீடு நல்லதாக இருக்கும் போல் இருக்குது. பட் கம்யூனிட்டினா இந்த அமெனிட்டிஸ்லாம் வேண்டாமா? எந்த மாதிரி அமெனிட்டிஸ் வேணும்? என்ன ஒர்க் அவுட் பண்ணுற கொஜம், அப்புறம் கெட் டுகெதர்னா பர்த்டே பார்ட்டினா ஒரு கமிட்டி ஹால், அப்புறம் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா, தட்ஸ் ஆல். பட்டர் பீஸா சாப்பிட்டு ஒர்க் அவுட்டா? நீ கேட்ட எல்லாமே இருக்குது. ஜிம், சில்ட்ரன் ப்ளே ஏரியா, கம்யூனிட்டி ஹால், எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஃபுல் எக்யூப் ஜிம் அண்ட் இண்டோர் கேம்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஃப்ளாட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ப்ளே ஏரியா. இங்குள்ள அபார்ட்மெண்ட்டில் இருக்கிற 16 வீட்டு குழந்தைங்களும் நிம்மதியாக சந்தோஷமாக விளையாட கிராஸ் சர்ஃபேஸில் ஒரு கிட்ஸ் ப்ளே ஏரியா அமைச்சு வச்சுருக்கோம். நிறைய கேம்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கிட்ஸ் ப்ளே ஏரியா நம்ம பார்த்தோம். 16 வீட்டுக்கு மட்டும் யாருமே கிட்ஸ் ப்ளே ஏரியா ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க, ஆனால் நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் ஜென்செட் பவர் பேக்கப்பும் நாங்கள் கொடுத்துருக்கோம். என்ன ஜென்செட் பவர் பேக் கொடுத்துட்டு போறீங்க? காமன் ஏரியா தான கொடுக்க போறீங்க? இல்ல சார், காமன் ஏரியாக்கு மட்டும் இல்ல, 16 வீட்டுக்கும் வந்து இண்டிவிஜுவலா 550 வாட்ஸ் பவர் பேக்கப் கொடுத்துருக்கோம். இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம அபார்ட்மெண்ட் வந்து சிட்டி கார்பரேஷன் லிமிட் குள்ளே இருக்கு சார். ஸ்கூல்ஸ், காலேஜஸ், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ், ஹாஸ்பிடல்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கு நியர்பையாகவே இருக்குது சார். சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்கு என்னமா பண்ணியிருக்கீங்க? மொத்தம் 5 ஸ்டெப் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு மேம். நம்ம அபார்ட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி, 24 ஹவர்ஸும் மேனுவலாக எப்போவுமே இருப்பார். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிசிடிவி சர்வேலன்ஸ், அபார்ட்மெண்ட் காமன் ஏரியா ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கோம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் டிவைஸ், பயோமெட்ரிக் தாண்டி தான் லாபிலேயே என்ட்ரு ஆக முடியும். ஃபோர்த் ஒன் என்னென்னா, இங்கே இருக்கிற 16 யூனிட்ஸ்லையும் இன்டர்காம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா வீடியோ டோ ஃபோன் இருக்குது. ஓகேங்களா? இனியும் நான் உங்கள்கிட்டருந்து தப்பிக்க முடியாது. அம்மாக்கும் உங்களுக்கும் ஓகேன்னா ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். அவசரப்படாத, வீடு வாங்குறதுக்கு முன்னாடி கேட்க வேண்டிய கேள்வி நிறையா இருக்குது. ரெண்டல் இன்கம், இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோத், அது இதுன்னு இருக்குது. கேட்கலன்னா விடவே போகிறீங்க? சொல்லுங்கள் சொல்லுங்கள். டே, அப்பார்ட்மெண்ட் பார்த்து ஜஸ்ட்டு வெளியே வந்தேன். நம்ம சந்திர சார் இல்லை, அவரை பார்த்தேன். யாருப்பா? உங்கள் பழைய பாஸ் தானே? ஆமாம், அவர் எங்க அங்கே? அதை தான் நானும் கேட்டேன். ஓகே மேம், தேங்க்யூ சார். ஹலோ, குட் ஈவினிங் சார். ஹலோ மிஸ்டர் முத்துராமன், ஹவ் ஆர் யூ? ஃபைன் சார், ஃபைன் சார். சார் நீங்க எங்க சார் இங்க? SF3 என்னோட ஃப்ளாட் ஐயா, ஃபைனல் பேமெண்ட் பண்ண வந்திருக்கேன் சார். ஆர்எஸ்புரத்தில் அரண்மனை மாதிரி வீடு வச்சுட்டு நீங்க எங்க சார் இங்க அபார்ட்மெண்ட்ல? அதனால என்ன மிஸ்டர் முத்துராமன், இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு ரியல் எஸ்டேட் தான் பெஸ்ட் ஆப்ஷன் சார். ரியல் எஸ்டேட்டல், டிமானிட்டைசேஷன், அது இதுன்னு சொல்கிறாங்க சார். அதெல்லாம் சும்மா சொல்கிறது ஐயா. எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இப்படி தான் ரியல் எஸ்டேட் டல்லு டல்லுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்படி சொன்னவங்கெல்லாம் நல்ல வீடு வாசல் வாங்கி சௌரியமாக இருக்காங்க, கேட்டவங்க தான் அப்படியே இருக்காங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி 30 லட்சம் ரூபா இருந்தால் இங்கே வீடை வாங்கலாம். இன்றைக்கி அதே வீட்டை 60-70 லட்சம் ரூபா கொடுத்தா தான் கிடைக்கும். இந்த மாதிரி க்ரோத் எங்கே கிடைக்கும் மிஸ்டர் முத்துராமன்? அது சரி சார், வீடு இருந்தாலன்னா ஓகே, அப்ரிசியேஷன் இருக்கும். அபார்ட்மெண்ட்டில் நீங்கள் எந்த காலத்தில் இருக்கீங்க மிஸ்டர் முத்துராமன்? நீங்கள் மட்டும் இல்லை, அநேகம் பேர் இப்படி தான். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் யூடிஎஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதாவது அப்பார்ட்மெண்ட் எங்கே அமைஞ்சிருக்கோ அந்த இடத்துல இருக்கிற யூடிஎஸ் அன்டிவைடட் ஷேரை யூடிஎஸ்ங்கிற பேரில் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவான். போக போக இந்த லேண்ட் வேல்யூ ஏறும்போது எப்படி மற்ற வீடுகளுக்கெல்லாம் விலையேறுதோ அதே மாதிரி உங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கும் விலையேறும். சகல சௌரியங்களோட வசதிகளோட அமெனிட்டிஸ் அது இதுன்னு சொல்லி ஒரு தனி வீடு இந்த மாதிரி வெல் டெவலப்டு ஏரியாவில் வாங்குறதுங்கிறது முடியாது, சாத்தியமே இல்லை, குதிரை கொம்பு. அது மட்டும் இல்லைங்க, எல்லாத்துக்கும் மேலே இங்கே நிறைய பேர் இந்த வீட்டை சுற்றி குடியிருக்கிறதுனால சேஃப்டிக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. நான் பேசினா பேசிட்டே தான் இருப்பேன். ஆமாம், நீங்கள் எங்கே இங்கே? உங்கள் பையன் என்ன பண்ணுறான் போ? சஞ்சய் யூஎஸ்ல இருக்கான். வெரி குட், அவனுக்காக வீடு வாங்க வந்திருக்கோம். வெரி குட், நல்ல டிசிஷன், குட் சாய்ஸ். பாருங்க, டிலே பண்ணாதீங்க. இந்த மேட்டுப்பாளையம் ரோட்டில் சகல வசதிகள் அமெனிட்டிஸோட ஒரு செமி ஃபர்னிஷ்ட் அப்பார்ட்மெண்ட் இந்த ரேட்டுக்கு கிடைக்காது. சீக்கிரமாக புக் பண்ணி ஃபினிஷ் பண்ணுங்க, சொல்லுங்கம்மா. ஓகே ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். பாய். சந்திரன் சாரே சொல்லிட்டாரா? அப்போ முடிச்சிட வேண்டியது தான். ஆமாம், நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்களே. ஒரு வீடு பார்க்க போனால் அங்கே இருக்கிற பால்காரன், பேப்பர்காரன், இஸ்திரி போடுறவன் யாரையும் விட மாட்டீங்களே. அதை ஏண்டா கேட்குறேன் உங்கள் அப்பா பண்ண வேலையை சார். ஒன்றும் இல்லை, இங்கே பக்கத்தில் வீடு பார்த்துட்ருக்கோம். ஓகே சார். இந்த ஏரியாலாம் எப்படி சார்? ஆதரவீங்க, சுற்றியும் வீடு அப்பார்ட்மெண்ட்ஸ்னு சொல்லி காம அமைதியான இடங்க, எந்த தொந்தரவும் இருக்காது. இங்கே வாட்ரு தண்ணி ஃபெசிலிட்டி இந்த ஏரியா பொறுத்தவரைக்கும் தண்ணி பிரச்சனை இல்லைங்க.
பவர் கட்டெல்லாம் இப்போ பெருசாக இல்லை, பெருசாக எதுவுமே இல்லை. மந்த்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் அப் மட்டும்தான், நல்லா போயிட்டு இருக்கு. தேங்க்ஸ் சார். தேங்க் யூ சார். பக்கத்தில் இங்கே வீடியோ பார்த்துட்ருக்கோம், இந்த ஏரியா எப்படி? சூப்பரான ஏரியாங்க, டீசெண்டான ஏரியா. ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டலு எல்லாமே பக்கத்திலே இருக்குது. எதுனாலும் ஒரு 50-100 meters உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். தம்பி சொல்லுங்க சார், இந்த ஏரியாலலாம் வீடு என்ன வாடகைக்கு போகுது? போகுது சார், 1 BHKனா ஒரு 10,000 வரைக்கும் போகுது, 2 BHKனா 12-15 போயிட்டு இருக்குது சார். ஆமாம், உங்களுக்கு அம்மாவுக்கு ஓகேனா புக் பண்ணிடலாம். பேங்கிங் ப்ரொசீஜர்ஸ்லாம் கேளுங்க, பேசி முடிச்சிடலாம். அதெல்லாம் கேட்டாச்சு, 7 leading banks ப்ரீ அப்ரூவல் இருக்குது, 80% வரை லோன் பண்ணிக்கலாம். அதெல்லாம் விடு, நாங்கள் சொல்கிறோன்னெல்லாம் வேண்டாம். நீ சொல்லு, நீ தான் மென்பொருள் ஆராய்ச்சியாளராச்சே, உன் லேப்டாப்பை தட்டி அவங்க வெப்சைட்டில் aishwaryafoundation.com அப்புறம் ஃபேஸ்புக்கெல்லாம் ரிசர்ச் பண்ணி யோசிச்சு சொல்லு. அப்பா அதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு 100% ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஏன் நீங்களே வேண்டானாலும் நான் கேட்குறதா இல்லை, தயவு செஞ்சு இதை புக் பண்ணிடுங்க. ஷோர் ஷோர்ப்பா ஷோர். உங்கள் அப்பா சொன்னாருன்னு சொல்லலையே? இல்லைம்மா, 100% ஷோர். நாளைக்கு நீங்களும் அப்பாவும் போங்க, பிடிச்ச ஃப்ளாட்டை புக் பண்ணுங்கள், பில்டரோட அக்கௌண்ட் டீடெயில்ஸ் அனுப்புங்க, நான் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். எனக்கு நிஜமாகவே இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும்னு தெரியும் சஞ்சய். அதனால தான் ஆல்ரெடி உனக்காக உன் பேர்லேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், நீ சைன் மட்டும் பண்ணணும். ஹாப்பி பர்த்டே சஞ்சய். ஐஸ்வர்யா ஃபவுண்டேஷன்ஸ் 16 வருடங்களாக கட்டுமானத்துறையில் புகழ்பெற்று விளங்கும் ஐஸ்வர்யா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறுவனத்தார் ஐஸ்வர்யா ஃபவுண்டேஷன் என்ற பெயரில் தங்களின் பெருமை மிகு கட்டுமானத்தை குயின்ஸ்மீட் என்ற அடுக்குமாடி குடியிருப்பை மக்களுக்கு வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறார்கள். குயின்ஸ்மீட் அபார்ட்மெண்ட்டின் சிறப்பம்சங்கள்: 1. அபார்ட்மெண்ட் அமைந்திருக்கும் அமைவிடம். கோவையின் சகல வசதிகளையும் பெற்று நாளுக்கு நாள் வளர்ச்சியடைந்து வரும் மேட்டுப்பாளையம் சாலையில் அமைந்துள்ளது. கல்லூரிகள், பள்ளிகள், மருத்துவமனைகள், உணவகங்கள், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் என சகலமும் சூழ அமைந்திருக்கும் கோவையின் மிக முக்கியமான பகுதியான கவுண்டம்பாளையத்திற்கு அருகே வெள்ளக்கிணர் பிரிவு பூம்புகார் நகரின் அமைதியான சூழலில் அமைந்துள்ளது. 2. கட்டுமான தரம். கட்டுமானத்துறையில் தங்களின் 16 வருட அனுபவத்தையும் ஒன்றாக சேர்த்து மிக நேர்த்தியான திட்டத்தை கொண்டு தரமான முறையில் சிறப்பாக வடிவமைத்துள்ளனர். 3. கட்டுமான பொருட்கள். குயின்ஸ்மீட் அபார்ட்மெண்ட்டின் அஸ்திவாரம் தொடங்கி கிரில், சிமெண்ட், காங்கிரீட் கலவை, டோர்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், பிளம்பிங்ஸ், டைல்ஸ், பாத் ஃபிட்டிங்ஸ் என கட்டுமானத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களும் பிராண்டட் மற்றும் குவாலிட்டி பொருட்களாகவே உபயோகித்துள்ளனர். 4. பாதுகாப்பு அம்சங்கள். ஐஸ்வர்யா ஃபவுண்டேஷனின் குயின்ஸ்மீட் அபார்ட்மெண்ட்டில் வீட்டில் உள்ள பெண்கள் மற்றும் முதியவர்களுக்காக 5 அடுக்கு பாதுகாப்பு அம்சங்களால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 24 மணி நேரமும் செக்யூரிட்டி, காமன் ஏரியாவில் CCTV கேமரா, பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல், லாபி மற்றும் 16 வீடுகளிலும் இன்டர்காம் வசதி, வீடியோ டோர் ஃபோன்ஸ் என சிறப்பான பாதுகாப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. 5. சிறப்பம்சங்கள். 16 வீடுகளை மட்டுமே கொண்ட அபார்ட்மெண்ட்டிற்கு பெரும்பாலும் எந்த ஒரு பில்ரூம் அமெனிட்டிஸ் என்பதில் கவனம் செலுத்துவதில்லை. இருந்தபோதும் ஐஸ்வர்யா ஃபவுண்டேஷன் நிறுவனத்தார் 16 வீடுகளையே கொண்ட குயின்ஸ்மீட் அபார்ட்மெண்ட்டிற்கு சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஜிம், இன்டோர் கேம்ஸ், கம்யூனிட்டி ஹால், ஆரோ ட்ரீட்டட் வாட்டர் என எண்ணற்ற அமெனிட்டிஸ்களை கொண்டு வடிவமைத்துள்ளனர். 6. 100% தயார் நிலையில் உள்ள வீடுகள். அபார்ட்மெண்ட்டிற்கான வரைபடம் தயாரானவுடன் விற்பனையையும் தொடங்கிவிடும். இன்றைய ரியல் எஸ்டேட் உலகில் மக்களின் நன்மதிப்பை பெற வேண்டும் என்ற நோக்கில் அபார்ட்மெண்ட் 100% கட்டுமானம் நிறைவேறிய உடனேயே விற்பனையை தொடங்கியுள்ளனர். இன்றைக்கு வீடு பிடித்திருந்தால் நாளையே கிரக பிரவேசம் செய்து குடிபோகும் நிலையில் தயார் நிலையில் உள்ளது. 7. அருகிலுள்ள சிறப்பம்சங்கள். கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி, வித்ய விகாஷினி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், விஜி மருத்துவமனை, சால்ட் அண்ட் பெப்பர் ரெஸ்டாரண்ட், அக்ஷயா ரெஸ்டாரண்ட், பழமுதிர் நிலையம், பழமுதிர் பிளஸ், நேச்சுரல்ஸ், கிரீன் ட்ரெண்ட்ஸ் என மக்களின் அனைத்து வித தேவைகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் எண்ணற்ற சிறப்பு அம்சங்கள் அபார்ட்மெண்ட்டிற்கு மிக அருகிலேயே அமைந்துள்ளது. 8. வங்கியின் ஒப்புதல்.
தலை சிறந்த வங்கிகளின் ஒப்புதல் பெற்றுள்ளதே ஐஸ்வர்யா ஃபவுண்டேஷனின் குயின்ஸ்மீத் அபார்ட்மெண்ட் உடைய மற்றும் ஓர் சிறப்பம்சமாகும். தேசிய மற்றும் தனியார் வங்கிகள் என 7 வங்கிகளின் ஒப்புதல் பெற்றுள்ளதால் 80% வரை உடனடி வீட்டுக் கடன் வசதி பெறலாம். அதுவும் மிக குறுகிய மாத மற்றும் சுலப தவணைகளில். 9. விலை மதிப்பு பெறுதல். குயின்ஸ்மீட் அபார்ட்மெண்ட் கோவை மாநகராட்சி எல்லைக்குள் அமைந்துள்ளதாலும் வளர்ந்து வரும் மேட்டுப்பாளையம் சாலை வெள்ளக்கிணர் பிரிவில் உள்ளதாலும் டெக்ஸ்மோ போன்ற இண்டஸ்ட்ரீஸ் அருகாமையில் உள்ளதாலும் வீட்டின் மதிப்பானது நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே வருகிறது. ஆக குயின்ஸ்மீட் அபார்ட்மெண்ட்டை தேர்வு செய்வது இன்வெஸ்ட்மெண்ட்டிற்கான மிக சிறந்த வழியாகும். 10. உட்கட்டமைப்பு. இன்றைய சூழலில் வீட்டை தேர்வு செய்து வாங்குவதை விட வீட்டிற்கான உள் வேலைப்பாடுகளை செய்வதற்கே அதிக பணம் செலவாகிறது. அதற்கு அவசியம் ஏற்படாத வகையில் ஹாலில் ஹை ஸ்டாண்டர்ட் ஃபால் சீலிங் வித் எல்இடி லைட்ஸ், கிச்சனில் ஹை ஸ்டாண்டர்ட் மாடுலர் கிச்சன், மாஸ்டர் பெட்ரூமில் வார்ட்ரோப் என 16 வீடுகளிலும் மிக சிறந்த வேலைப்பாடுகளை அமைத்துள்ளனர். மேலும் தேவைக்கு ஏற்ப டிவி கேபினெட், காட் போன்றவற்றையும் இவர்களே தரமான முறையில் வடிவமைத்து தருகின்றனர். 10 வித சிறப்பம்சங்கள். பத்திரமான இடம். மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்டிலிருந்து 200 மீட்டர் தொலைவில் பட்ஜெட்டிற்குள் வீடு. தகுதியான நிறுவனத்தின் தரமான வீடு. இத்தனை சிறப்பம்சங்களையும் பெற்ற ஐஸ்வர்யா ஃபவுண்டேஷனின் குயின்ஸ்மீட் அபார்ட்மெண்ட்டை இன்றே காண உடனே அழையுங்கள்.